பேக் டு மை சேனல் அமேசிங் ஹோம். இன்னைக்கு அமேசிங் ஹோம்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாழைப்பழ தோசை. ஸோ இதை வாழைப்பழ தோசை சொல்லலாம், இல்லை வாழைப்பழ அப்பம்னு சொல்லலாம், ஸோ என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ வாழைப்பழத்தில் நம்ம எப்படி வந்துட்டு தோசை செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, ஈவன் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த ரெசிபி வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் தவறாமல் என் வீடியோ பார்க்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிட்டோம், அதில் ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணுனா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 வாழைப்பழத்தை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா வந்து மசிச்சு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாழைப்பழத்தை எல்லாத்தையும் நம்ம நல்லா மசிச்சுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு நம்ம ஏதாவது வாழைப்பழம்லாம் வாங்கினோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஸோ அது வந்துட்டு பேலன்ஸ் இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி வந்துட்டு நீங்கள் தோசை கூட ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இதையே நம்ம வந்து பணியாரமாக கூட நம்ம வந்து பணியார சட்டியில் ஊற்றி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எந்த ஸ்வீட் ரெசிபிலையும் நமக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பல்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிடும் போது அது அந்த தேங்காய் பல் வாயில் படும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு நட்ஸ் இல்லை ரைசின்ஸ் இது மாதிரி வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எது போட்டாலுமே இந்த ரெசிபிக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு தோசை தான் சுட போகிறேன், பட் நான் டவாவில் நான் சுடுறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம சுடுறோம். ஸோ தோசை கல்லுங்கும் போது வந்து எண்ணெய் நிற்காது இல்லையா, ஸோ அதனால நான் இதில் நான் சுடுறேன். பாருங்கள், நான் எண்ணெய் இப்போ நான் டவாவும் வச்சுட்டேன், எண்ணெயும் ஊற்றிட்டேன், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை வந்து நம்ம ஊற்றி ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக தான் நான் நிறைய எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டேன். அதுவும் இல்லாமல் நான் டவாவில் நான் போட்டதுக்கு ரீசன் இதுதான். ஸோ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ நாங்கள் திருப்பி போட்டுட்டோம். ஸோ அந்த பக்கமும் இப்போ நம்ம வேக விடலாம் கொஞ்ச நேரம். ஸோ பாருங்கள், நம்மளோட வாழைப்பழ தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்ம இதேமாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம தோசை சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், 2வது தோசை. ஸோ நம்ம வாழைப்பழ அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு ரெசிபியை வந்து நான் மேக் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் சிந்து. பாய்.